கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். வாய்க்கு ருசியாக நல்லா மணக்க மணக்க இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருந்துங்க. வெறும் ரச சாதம், தயிர் சாதத்தோடு கூட இதை நீங்கள் சைடிஷாக சர்வ் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். இது ரெண்டுமே நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா தாங்க இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்டியே கொடுக்கும். வெறும் கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வெந்தயம் சேர்த்து செய்யுங்க, இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்மளோட காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் இந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் மிளகாயை கூட்டவோ குறைச்சோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிதமான தீயில வச்சு நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி இதை நல்லா மூடி டைட்டாக வச்சுருங்க, அந்த வாசனை போகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு 1 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 1/2 அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது நீங்கள் வெறும் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்தும் செய்யலாம், இது கூட நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 1/2 அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும்போது நமக்கு உருளைக்கிழங்கும் கரெக்டான பதத்தில் வெந்து கிடைக்கும். நீங்கள் சப்பாத்தியோடு இதை செஞ்சீங்கன்னா போதும், எவ்வளோ சப்பாத்தியாக இருந்தாலும் சட்டுன்னு காலியாயிடுங்க. இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு குருமாவோ அல்லது காய்கறி போட்டு குருமா பண்ணுவோம், ஆனால் நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் நம்ம வேறு எந்த மசாலா தூளும் சேர்க்க வேண்டாங்க, நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பவுடர் அளவு பார்த்திங்கன்னா இதுக்கு சரியாக இருக்கும், முழு பவுடரையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து கலக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும், அப்படியே கம கம கமன் இருக்குங்க இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு. இதை வந்து ஆந்திராவிலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சைடிஷ் இது. இதை நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து பண்ணலாம் அல்லது கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் மட்டும் சேர்த்தும் பண்ணலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நல்லா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த புளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு புளிப்பு ரொம்ப தேவையில்லைன்னா நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கூட கொஞ்சமாக அந்த கத்திரிக்காய் சேர்த்து செய்கிற நம்ம பதார்த்தத்தில் கொஞ்சமாக புளி சேர்க்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை கலந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இது கூட நம்ம உப்பு சேர்த்தா போதும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு, அதே சமயம் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுத்து. இது இந்த மசாலாவோடு சேர்ந்து 1-2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்குங்க. அதாவது கத்திரிக்காய் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப முழுசு முழுசாக தெரியாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதியாக தெரியும் போது நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த பதமும் கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு கலந்துட்டோம்னா சுவையான நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பாஜி ரெடி. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கூட ஸ்டோர் பண்ணி, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.